நீங்காத வீடன் தன்னில் வீச்சிருக்கும் என்றாயே நீ எனக்கு அவதியின்றி வந்தருள் சேவாயம்மா வயிற்றில் பிறந்த தொல்லை போமையோ போகா துயரம்போம் நல்ல குணமதிகமா அமருணை கோபுரத்தின் மேல் அமையோ வீச்சிருக்கும் கணபதியை கெதுழுதக்கா நல்ல மனதுண்டா மாமலராய் நோக்குண்டா மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கை உன்பாதம் அப்பாமல் சார்வாதம் தமக்கே குழல் மொழி உதித்தால் அழகு சன்னிலவ அம்பல விநாயகா ஆமோ கந்தனே இறங்கி கடவுளே சரணம் புள்ளிமான் நீண்ட பூவை குலகுர அம்மாள்ளி நாயகியே வந்து என கல்வாய் ஆமையா அப்பனே மேலவாசலுக்கு அருளே செப்பவே மலை மீது தேவகன்யர்கள் ஆமோ குளத்தோ நின்னே சேவகன் முன்னடி முருகா மருமந்தி மாதா இஸ்லா தேவி துக்கப்படாரியே ஆமா வரந்தாருவாயே விநாயகன் பெரிய சுவாமி உன் கருத்தரங்கி ஆமையோ தீர்க்கினிவி விநாயகன் பெரிய சுவாமி தினமு எந்த ஆமா பார்க்கினிவி விநாயகன் பெரிய சுவாமி பலபிணி நோய் ஆமையோ பார்க்கினிவி விநாயகன் பெரிய சுவாமி என் முன் வருக வருகவே சுக்கிர வாரத்தில் உன்னை தரிசிப்போருக்கு ஜோதியாய் நின்று வரம் கொடுக்கும் அன்னையே அத்தி வரதன் தங்கை சத்தி சிவ சொருவம் அதை அடியே நான் சொல்ல திறமோ அழகான இந்த வடக்கு இளந்த குலத்துமான நகரத்துல ஆமா நமது கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கும் கொடுக்கும் இங்கு செல்வ சீமானாக வாழ்ந்து வந்த தாத்தா சுடலை முத்து மூப்பனார் அவர்களும் ஆமா ஆவடை அம்மாள் வெச்செடுத்த அருந்தல் செல்வியாகப்பட்ட என் தாயாகப்பட்ட வெள்ளை அம்மாள் சக்தியை தொழுதோருக்கு ஒரு நாளும் பயமில்லை வையே வளநாடு கண்டு மலை மீது இருக்கும் குமரா ஆமையோ உச்சார் தனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே ஆமா முத்தாடை தந்து அடியணை யாழ் கொள்வாய் முருகேசா இந்த மனத்துள் ஆமசாமி விஸ்தாரமாகவே திருச்செந்தூர் முருகா செந்திலாண்டவா சிவசுப்பிரமணிய கடவுளே கடவுளே புள்ளி மயிலேறி வரவேண்டு எந்த நாடு சம்பவம் அறிவோ
அடியணவனிதரும் அருள் சருசனே ஆதியோ அந்த மூமான பொருளே அப்பனே ஐந்து கர தொந்தி தோணே அப்பலமோடு மூக்கணி சக்கரை அரளியும் புஷ்பம் அச்சனை செய்கை அத்தன் ஐயோ உந்தனுக்கு படைப்பே அப்பனே அருளோடு வந்த சுவாமி பொருளே வந்து வாய் நிறைந்து அப்ப பொருளன திருமகள் அறியவே ஒரு மலர் குந்தூகள் ரைந்த சிவம் தனுக அப்பனே புகழ்ந்து நான் எப்போது உமை பாடுவே சந்திர சேகரந்தான் தான் மறையோ அப்ப விதிமல சுதி மலர் அறியவே ஒரு மலர் வித்து வாகனை நச்சவையில் வைத்தவா அப்பனே அன்புடன் நான் உமை பணிந்தே என் விநாயகா அப்பனே கணபதியையும் குரு கணபதியையும் குரு சுவாமி கணவீரையும் நான் மறவே குணபதிய அருமுகன் குஞ்சலமை உமை பாடு சுவாமி ஆதியில வேதநாதா இல்லை அம்பலத்துள்ளாடும் சோதியில மாலை அப்பன தூண்டாமல் நண்ட மாலை அப்பன மலையர சந்திரு மகளே சத்திய மலையாள பகவதியே அம்மா வனம் இருக்கும் வனக்கு வந்தருள வேண்டும் அம்மா வடக்குவா செல்லி அம்மா தாய வந்தருள வேணும் அம்மா அம்மா இடம் இருக்கும் சரஸ்வதிய சரஸ்வதிய எனக்கருள வருவாயம்மா வருவாயம்மா ஆமா அம்மா அம்மா
பாடுவனே நானும் உன்னை நானும் எனது சக்தியான வெள்ளை அம்மா வெள்ளை அம்மா உன்ன பலகால உனை தொழுத உனை தொழுவே தாயே தேடுவனே நானும் உன்னை நானும் உன்னை நாலாவது பிறந்த மகளா பிறந்த நல்ல மக வெள்ளை அம்மா வெள்ளை அம்மா உன்ன தென்னாடு தேசோமல்லா தேசோமல்லா குருவன நானும் ஆய குச்சங்குறை அணிகிடா அம்மா மறந்திருக்கும் உங்களையெல்லாம் ஆவடையம்மா பெத்த மகள் ஆயிலையே வெள்ளை அம்மா எனக்கு மனதில் வந்து எழுதி வைப்பா அம்மா புரியாத கதைகள் தாயே சிந்தை இதனில் சொல்லி வைப்பா நான் ஒரு நாள் மறந்தாலும் வெள்ளையம்மா நான் ஒரு நாள் மறப்பதில்லை அம்மா நான் ஒரு நாள் மறந்தாலும் தாயே நான் ஒரு நாள் மறப்பதில்லை அம்மா சுடலை முத்து மூப்பனாரு அம்மா தவம் இருந்து பெத்தமாக தூது வந்த பச்சை கிளி எங்க தூய தெய்வம் வெள்ளை அம்மா உன்ன நெஞ்சொரு நாள் மறந்தா தாய நினை ஒரு நாள் மறப்பதில்லை அம்மா நினை ஒரு நாள் மறந்திட்டார் தாய நெஞ்சொரு நாள் மறப்பதில்லை பாடுகின்ற பாலனுக்கு எனக்கு நெஞ்சடைந்து நான் உணர்ந்து அம்மா நான் உதடு மாறிடாமல் ஏ அம்மையான சக்தி அம்மா அம்மா வெள்ள நேரம் கொண்டவளே மாடசுவாமி மூப்பனார் தங்கச்சியே எனக்கு குல தெய்வமே மகதேவா ஆதீர மகதேவன் அடுத்து ஆனந்த பத்மநாதன் அப்ப பிணத்தில் மாலை போட்ட தெய்வம் பிணத்தில் மாலை போட்ட தெய்வம் பிண மாலை சூடும் பெருமா எங்க பிரம்ம குல ராற்றுதய ஒத்தப்பன சுடலையுமா நல்லையனார் சாசாவும் எனது வன்னிய ராஜாக்களும் எனது வடக்கு பந்தி சுடலையுமா புதியவ முத்து சுடல தெய்வம் எனது சின்னத்தம்பி பந்திகளும் எனக்கு நெஞ்சிலையும் நாவிலையும் எனது தாயான வெள்ளை அம்மா பிள்ளைக்கு நின்று விளையாட வேண்டும் அப்பன வள்ளியால் தினை பணத்தில் வருங்களே தனை வரட்ட சுவாமி வள்ளியால் தினை பணத்து வருங்களே தனை வரட்ட வாய்த்தகத்தினை மாவை உண்டவ வேலவா சம்ப வேலவா நீ மாறுபட சுரந்தலையாறுத்தவா
மூடன்றுகுறா அமன் கதை தன்னில் வாழ சுவாமி இசமூடன் ஹரிராமா ஒன்புகளை வெள்ளில் பாட தந்தனைத்தம் தானைத்தாளம் முந்தவே தாளம் முந்தவே சுவாமி தானைத்தோம் தனைத்த தாளம் வாடவே வாடவே முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரா ஓங்கார மூலவி விநாயகனே போச்சி என்னை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த எனது தாய் தந்தைகளை நான் என்னாலும் மறவே தானித்தம் தானே தன்னம் தனனை தன்னா சுவாமி தந்தன தானே தன்னம் தனனை நாம் பாடறியாத நாளை தன்னில் என்னை வடிக்க வைத்தாரே என் கூறு என்னை எழுத வைத்தாரே என்கோம் பாடறி எனது வடிப்பறி பாட்டினோட நல்லால் வகைய எழுத்தறியூட நல்லால் வகையறிய இத சொல்லி வைத்ததொரு வாத்தியாரை நான் சொப்பனத்திலையோ நான் நினைத்தாலே தமிழ் மாணவ நினைத்தாலே தமிழ் மாணவ நெல்லையும் மாவட்டத்தில் உலகம் மங்கும் கியாதிபட்டு சுவாமி உக்கரங்கோட்டை நகரில் வாழும் மூன்றாவது குளமலி முக்கியமாய் பிறந்தவர் சுவாமி வணிகருட குளமலி வந்துதித்த வாத்தியார் சுதிதவரா மணிமா சுதிதவரா அண்ணாவி சுடலை ஆண்டி உழவர் அப்பனே சுந்தரச மாலை மார்வன் சுந்தர பாண்டிய புராணங்களை வாழ்ந்து சொன்ன சொல்லுக்கள் அர்த்தம் சொக்கலிங்க புலவர் வாதோ சுவாமி தரணி எங்கும் கியாதி பெற்றாத்தா தங்கச்சாமி உழவர் வாதோ அகிலம் அங்கும் கியாதி பெற்றை கொண்டு நீதி செய்யும் கீழப்பா ஒரு நகரில் வாழ்ந்து வணிக வைசிய குளமாரி வந்தோதித்த உத்தமர்தா வெள்ளி செயல் சிறந்தவர் பல விளக்கங்களை தருபவர் சங்கீதம் தெரிந்தவர் தமிழ் புலமை கற்றவர் எங்களுக்கும் தாத்தா இந்த வெள்ளி செய்ய சொல்லி தந்த வெள்ளி செய்ய தாத்தா ஆதீனமோ புலவர் பாதோ அப்பன கலியுகத்தில் யாதி சுவாமி கல்லிட குறிச்சி நகரில் வாழ்ந்த
சுவாமி ஐந்து தட பொய்கை சுரிமுத்தையன் வாசலி பரம்பரையாய் பாடி வந்த யாதவ குளம் உதித் நம்பிமார் குளம் உதித் நல்லதொரு தாத்தா சொரிமுத்தையன் வாசலில் பரம்பரையாய் பாடி வந்த பாருலகில் ஜாதிபட்ட பாருலகில் தாத்தா பத்மநாபன் புலவர் பாதம் தாத்தா அப்பன குருவினோட சீர்வாதத்தை கொண்டேனையா என்ற ஒருவர்கொருவர் குருவை என்பார் உலகத்தில் அனைவேறு என்கூறுதான் நான் கால் வித்தைகள் படித்தவர் நானும் கால் விடிக்கும் தொண்டனா சுவாமி அரைவித்தை வடித்த நானும் அடப்பங்கட்டி சுமந்தேடு அப்பா முக்கால் வித்தை படித்தவர் நான் முன்னோடும் சேவகந்தான் முழு வித்தைகள் படித்தவர் நானும் மூத்த பிள்ளை மைந்தனா நாட்டிலையோ நல்ல நாடு சுவாமி நாட்டிலையோ நல்ல நாடு சுவாமி நாவலர்கள் உகழும் நாடு அப்பா கோடமாலை ஒளியும் நாடு உளுந்த தண்டல் வீசும் நாடு ஆரோடு பொதிகை சூழும் இங்கு அருவி நீர்கள் வாய்ந்து தேனியிருந்து தேன்கனி தேனிருந்து தேங்கனி நமது செல்வ தீரு நாடரீல நமது அதாவது நமது நெல்லை மாவட்டத்திலே பக்கத்திலே அழையதொரு நமது இந்த தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தாலுகாவை சேர்ந்த ஐந்து மண்ணும் பொதிந்து வாழும் கல்வி களஞ்சியம் சிறந்து விளங்கக்கூடிய அமையா நமது நீர்வளம் நிலவளம் மண்வளம் பொன்வளம் பொன்வளம் என்று அத்துணை வளங்களும் சீரும் நிரப்புறனையை பொருந்திருக்கக்கூடிய கூடிய நமது செந்தாலை பூச்சோரியும் செல்வம் பொருந்திய தமிழ்நாடு வந்தாலை வாழ வைக்கும் நகரமாக விளங்க வரக்கூடிய இந்த கயத்தாறு வடக்கு இளந்தை குளத்துமா நன்னகரத்தில் இங்கே கேட்டவருக்கு கேட்ட வரங்களை அள்ளி கொடுத்து காக்கும் தெய்வம் கருணை தெய்வம் கண்கண்ட தெய்வமாக கொழுவிச்சிருக்கின்றால் அன்னையாகப்பட்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்கே இருக்கண்ணி சிங்கார செல்வி நமது சேனியர் குல வம்சத்தில் வந்துதித்த செல்வ சீமாட்டி சேனியர் குலத்து செல்வ சீமாட்டி தாத்தா சுடலை முத்து மூப்பனார் அவர்களும் ஆவடையம்மாள் வெச்செடுத்த அருந்தவ செல்வி நாலாவது பிறந்த மகளாம் சக்தியாகப்பட்ட வெள்ளையம்மாள் அப்படியாகப்பட்ட இந்த சக்தியாகப்பட்ட வெள்ளையம்மாளுடைய ஆலயத்திலே எப்போதும் தாயாகப்பட்ட இந்த வெள்ளையம்மாளுக்கு வருடா வருடம் வருடாந்திர குடைவலா நடப்பது வழக்க பழக்கம் அதே போல இந்த வருடமும் தாயாகப்பட்ட வெள்ளையம்மாளுக்கு வருடாந்திர குடைவிழா சீரும் திறப்புறனே சுடலை முத்து மூப்பனார் அவர்களும் ஆவடையம்மாளுடைய வம்சாவளிகளும் வடக்கு இளந்தை குளத்து நகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சேனியர் குளத்து மக்களும் சேர்ந்து சீரும் திறப்புறனை இந்த ஆலய குடைவிழாவை நடத்தி வருகின்றார்
அப்படி நடத்தி வரக்கூடிய நாளையில் இந்த சக்தியாக வெட்ட வெள்ளையம்மாளுக்கு இன்று நாளான நாளையில் நல்ல வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் இந்த அம்மாளுக்கு நிலையம் போட்டது 1105 19 தேதி நாலாவது மாதம் 1939 தேதி 30 வருடம் 19 தேதி நாலாவது மாசம் 1930 வருடத்துல கொண்டு அவ அப்பாவுடைய தோட்டத்துல கொண்டு வந்து அம்மாளுக்கு சக்தி எழுப்பினார்கள். 30 இப்ப என்னென்ன நடக்கு? 2016 வருங்கும் போது 2016 போது கூட்டி பாருங்க. 86 வருஷம் சக்தி வெள்ளை அம்மாளுக்கு கூட சீரும் திறப்புடனே இந்த அம்மாளாக விட்ட சக்தியாக விட்ட வெள்ளை அம்மாளுக்கு இந்த ஆலய குடைவிழா குடும்பத்தார்களும் சேனியர்களும் மக்களும் சேர்ந்து சிறப்போடு நடத்தி வருகின்றார்கள். அப்படியாக நடத்தி வரக்கூடிய நாளையில் இந்த அலங்கார பந்தலுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு தாய்மார்களுக்கும் மற்றும் வாலிப குல சிங்கங்களாகிய உங்களுக்கும் நமது கீழப்பாவூர் டி தங்கசிவா வெள்ளிசைக்குழு சார்பாக 1000 நமஸ்காரம். உங்கள் குழந்தையாகிய தங்கசிவா, நாங்க இப்போது பாட இருக்கக்கூடிய கதையானது சாஸ்தாங்கதையை சுருக்க பாடிவிட்டு சக்தியாகப்பட்ட வெள்ளையம்மாளுடைய பிறப்பு வளப்பு அவருடைய பிறவியினுடைய வரலாற்றின் வரலாறை பாட இருக்கின்றோம். ஏன்னா சாஸ்தாங்கதைய பாடுறதுக்கு நேரம் இல்லை. இது ஒரு நாள் கூட வெள்ளையம்மா கதையே இருந்து பாடலாம், கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும். இருந்தாலும் சாஸ்தாங்கதையை சுருக்க பாட இருக்கின்றோம். சுருக்கனை எப்படி நாளே நாலு சொல்லுதான், ரொம்ப சொல்லிராதீங்க. ஏன்னா 12 சக்தி வெள்ளையம்மால இங்க வந்து சக்தி பீடம் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனாலே சாஸ்தாங்கதையை சுருக்க பாட இருக்கின்றோம். அதனாலே பாடக்கூடிய இக்கதையிலே 1000 குச்சம் குறைகள் இருந்தாலும் குச்சம் என்று கருதாதபடிக்கு உங்கள் வீட்டு குழந்தையாக எம்மை ஆதரிக்க வேணும் என்று உங்களுக்கு 1000 நமஸ்காரம். அப்பனே வந்த சபையோர்கள் வந்த சபையோர்கள் நாங்கள் வந்தனங்கள் செய்தோம். அப்பா கூடியிருக்கும் சபையோர்கள் கூடியிருக்கும் சபையோர்கள் குழந்தைகள் 6 பேரும் சரணம் செய்தோம். கதைகள் வாடு சந்தி முகத்தோணி அருள் புரிவாய். அப்பனே ஐயனும் பிறந்த கதை நாங்கள் வாடு சுவாமி நாங்கள் வாட. எனக்கு அம்பிகை பார்மகளே சுவாமி தக்க சிவமானுங்கொழுவீர் சுவாமி ஆதி வெள்ளி எண்ணுங்கையிலா அங்கு அரணுடன் பார்வதியும் கொழு வளரும் வைகுந்தேழுகத்திலை வாழும் பச்சமாறு சுமியும் கொள்வீருந்தார் சத்தி லோகம் என்னும் பிரமலோ சதன் முகவன் சரஸ்வதியும் கொள் தேவலோகமென்னும் அமராவதி அந்த தேவலோகமென்னும்
சுந்தர ராணியோடு கொழுவே கைலாசத்திலே ஆண்டவனாக படைக்க விட்ட பகவானாகிய சிவபெருமான் அங்கு ஆணி பொன்னாலே முடிகுலுங்க அம்மையாகப்பட்ட மலைதூதன் மகளாகிய மங்கை உமையவள் பார்வதி, மலையத்தோசன் மகள் மங்கையக்கரசி பார்வதி இடதுபுறமாக அமர்ந்திருக்க முதப்பொருள் மூலப்பொருள் அப்பனாகப்பட்ட விநாயக பெருமானும் அங்கு வலதுடையிலே அமர்ந்திருக்க இளைய மகனாகிய வடிவேலன், அவர்தான் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன், கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சரவணபவன் சண்முக சடாச்சரமும் இடதுடையிலே அமர்ந்திருக்க முதப்பொருள் மூலப்பொருள் அப்பனாகப்பட்ட விநாயக பெருமானும் அங்கு இருக்கையில் கைலாசத்திலே வேறு யாரெல்லாம் குழுவிருக்கின்றார்? அதாவது மூவாக்களும் முனிவர்களும் 33 கோடி தேவர்களும் நாதாக்களும் சித்தர்கள் முனிவர்களும் 48 கோடி ரிஷிமார்களும் அகத்தியரோடு வளத்தியரும் அழகிய கவுதமணம் கலைக்கோட்டாரும் சுதரோடு தனி நாரதனும் ஜோதியான மார்க்கண்டனும் இத்தாதி இவர்களுமே ஆதி பொன்னுவள்ளி கைலாசத்தில் குழுவிருக்கின்றார். அப்படி குழுவிருக்கும் போது இறைவனார் எதையெல்லாம் படைத்தார்? ஐயா, அதாவது ஐயா, பகவான் முதன் முதலாக இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தார். இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து அதில் ஆதித்தனோடு சந்திரனையும் படைத்து ஆதி கடலாகி 7 கடல்களையும் படைத்து பகவான் அங்கு 7 14 புவனத்தையும் படைத்து எறும்பிலிருந்து யானை வரை 80 நூத்தாண்டு ஜவராசிகளையும் படைத்து கருங்கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும் கற்பத்திற்குள் இருக்கக்கூடிய மதலைக்கும் புல்லன அமதளிக்க விட்ட எனது வாழ்வண்ணமுத்தியான பரஞ்சோதி ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதி பொன்னுவள்ளி கைலாசத்தில் இறைவனார் குழுவிருக்கின்றார். ஐயா, என்ன அந்த இறைவனார் குழுவிருக்கும் போது பகவான் இருக்கக்கூடிய உலகத்தை நாம் அனைவரும் எப்படி சொல்வோம்? அதாவது மேலோகம்னு சொல்லுவோம். மேலோகம் என்று சொல்வார்கள். சொல்வோம். ஆனால் இப்போ நாம இருக்கமே நடுத்தட்டு. சரி, இதனை வந்து நாம் அனைவரும் எப்படி சொல்வோம்? இதுதான் பூலோகம். பூலோகம் என்று சொல்வார்கள். சொல்வார்கள். ஆனா இதற்கு கீழையும் ஒரு உலகம் உண்டு. அது என்ன உலகம் ஐயா? அது என்ன உலகம்னு கேட்கலாம். என்ன உலகம்? அதுதான் பாதாள உலகம். அப்பா, அப்பேற்பட்ட பாதாள உலகத்திலே அரக்க குலத்திலே பிறந்த ராட்சதனாகப்பட்ட ரஜமுகாசுர மன்னனும் ரத்தக்கனி என்னும் வெண்கொடியானமாக ஆண்டு வருகின்றார். அவருக்கு வல்லரக்கனி என்று ஒரு பாலகன் பிறந்து அவனுடைய 21 வயதிலே நாட்டை பட்டம் சூட்டி ஆளும் போது பஞ்சத்தின் காரணமாக 56 தேசத்து அரசர்களும் வல்லரக்கனை எதுக்க அரக்கன் ஈசனை நோக்கி இமயமலை அடிவாரத்தில் தவமிருந்தான் பகவான் வந்து வரங்களை கொடுக்கும் போது பலத்த கடா மார்புல பாஞ்சது போல தீட்டன மரத்திலே வால் கூர்மை பார்த்தது போல அந்த சிவபெருமானை எரிக்க வருகின்ற அப்போது ஆண்டவனாகி கடவுள் அரக்கனுக்கு பயந்த ஆண்டவனார் அரளி மூட்டில் ஒளிய அப்போது கைலாச பருவதமெல்லாம் இல்லடைந்தது. அப்பும் கண்ணன் தங்கை பார்வதியானவள் யார் ஓடி ஒளிந்திருந்தாலும் அண்ணனாக விட்ட மாயக்கண்ணன் ஒருபோதும் ஒளிய மாட்டார் என்று பார்வதி அண்ணனை அழைக்க கிருஷ்ண பரமாத்மா வந்து பூலோகத்தில கருவநல்லூர் பட்டணத்தில் கமுசந்தங்கை தேவகி திருவயத்தில் பிறந்து ஆயர்வாடி பட்டணத்தில் நாட்டாமன் அந்த கோணாருக்கு பிள்ளையாக அசோதைக்கு மகனாக வளர்ந்து 5 வயதிலேயே ஆடு மாடை மேய்க்கும் போது அரளி மூரம் ஆடுகின்றது. ஏன் ஆடுகின்றது? எதுக்காக? சீங்குழலை வாசிக்கும் போது சரி கண்ணனுடைய சத்தம் கேட்டு பசுக்கள் எல்லாம் ஆடும் போது பகவான் ஒளிந்திருக்கும் அரளி மரமும் ஆடுகின்றது. அப்போ அத்தான் ஒளிந்திருக்கிறார் என்ற அத்தான் அரளி விட்டு இறங்க சொல்ல சிவபெருமான் இறங்கி வந்தார். கண்ணா கண்ணா, நீ போய் வல்லரக்கனை கொள்ள வேணும் சொல்ல சொல்ல அத்தானுக்காக அரக்கனை கொள்வதற்கு கிருஷ்ண பரமாத்மா வருகின்றார்.
வந்தார் ஐயா. ஆமா, மானிடனாக பிறந்த மனுஷனுக்கு சரி ஆசை வரலாம். வரலாம். உலகத்திலே எத்தனை ஆசை இருக்கு? ஆமா, ஒன்று மண்ணாசை, ஒன்று பொன்னாசை, மற்றொன்று பெண்ணாசை. பெண்ணாசை. இந்த மூன்று ஆசையிலே பெண்ணாசை இருக்கே. சரி, பெரிய பெரிய லோகத்துக்கெல்லாம் போகக்கூடிய ஆசை பெண்ணாசை. அதனால பெண்ணை போல் சுருவம் கொண்டு பெரும்பாவி வல்லரேக்கனை அழிக்க வேணுமென்று மாயமோனி அவதாரத்தில் மாயவனார் வரும்போது பார்த்தான் வல்லரக்கன். ஈசனுடைய இடத்திலே வாங்கிய மரத்த வரத்தை மறந்து மறந்தான் பெண்ணினுடைய முன்னால வந்து வந்து சத்தியத்தை செய்து முண்டு விரலை எடுத்து சரச மூன்று சுத்தி சுத்தி சுற்றி கண்டத்தில வைத்தான். கைபிடி சாம்பலா எரிந்தான். சாம்பல் எடுத்துக்கொண்டு சரி சிவபெருமான் முன்னால் வர கண்ணா, நீ அரக்கனை எப்படி கொன்ன? அத்தான் இது உமக்கு தேவையில்லை. கைலாசம் போறும் சொல்ல. சரி, இல்ல மாயவா, பெண்ணவதாரம் எடுத்தா தான் பகவான் கைலாசம் போவேன் என்று சொல்ல. அப்ப கிருஷ்ண பரமாத்மா பெண்ணவதாரம் எடுக்க எடுக்க ஆண்டவனார் பெண்ணவதாரத்தை கண்டு மதிமயங்கி மயங்கி மோகமானது கலியுதமாகி கோட்டை விட்டு தாண்டி கிருஷ்ண பரமாத்மாவை கட்டி அணைக்க அணைக்க ஆண்டவனாருக்கு அமிர்தலிங்க உருகி ஓடுது. ஓட அப்பந்தான் பார்த்தா பார்த்தா அமிர்த லிங்கம் உலகத்துல விட்டா பூலோகம் அழிந்து விடுமே. அழிந்து போவுமே அப்படி என்று நினைத்து நினைத்து உடனடியாக அந்த அமிர்தத்தை இரண்டு கரத்தால் ஏந்தி ஏந்தி ஓ அத்தா பகவானே அமிர்த லிங்கம் பூலோகத்துல விட்டா பூலோகம் அழிந்து விடுமே, என்ன செய்யுங்க என்று மாயக்கண்ணா இன்று முதல் நாளாக நாளாக அறியும் சிவனு ஒன்று சேர்ந்ததாலே ஐந்து அய்யனாறு விரைவிசை என்று சொல்ல சொல்ல அப்ப அறியும் சிவனும் ஒன்று சேர்ந்ததாலே ஐந்து அய்யனார்கள் பிறந்தார். எப்படி பிறந்தார் தெரியுமா? எப்படி அப்பா பங்குனி மாதம் புதனது உத்திரம் பௌர்ணமி பஞ்சமி கடக இலக்கணம் இந்திரமாகவே அமைந்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் ஐயனாய் பிறந்தார். ஆதியில் பிறந்தவர்க்கு ஐயனார் என்றும் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் ஐயன்று பிறந்தவர்க்கு ஐயனார் என்றும் ஐயனார் ஐயனார் சபரிமலை ஐயனார் 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 நல்ல ஐயனார் சாஸ்தாவு ஐயனார் ஐயனார் ஆரியங்காவூர் ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் 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 ஆதினங்காத் ஐயனார் 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 நல்ல ஐயனார் சாஸ்தாவு அதிக கோடி வரங்கள் வாங்கி பூலோக தேசத்தில் திருமேனி ஐயனாரும் ஐயனார் ஐயனார் திருமேனி ஐயனார் அப்படியாக அதிக கோடி வரங்கள் வாங்கி ஐயனுக்கும் ஐயனாக நல்ல ஐயனார் சாஸ்தா கயத்தாறு ஊருல வெட்டும் பெருமாள் ராஜாவுடைய வடக்கு கோட்ட வாசலில நல்ல ஐயனார் சாஸ்தாவாக வந்த மந்தாரி சக்தி வெள்ளை அம்மாள் கதைகள் சக்தி வெள்ளை அம்மா கதைகள்